வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு புதிய வீடியோ உங்களை சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அட்மிஷன் 2021 இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டினீங்கன்னாக்க நம்ம சேனலோட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் கண்டினியூஸாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். தமிழகத்தில் உள்ள 143 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இளநிலை படிப்புகளுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஓப்பனிங் டேட் வந்து 26/7/2021, க்ளோசிங் டேட் வந்து 10/8/2021. இது வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து www.tngasa.org/www.tngasa.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்பிக்க முடியாதவங்க வந்து ஏஎஃப்சி சென்டர் மூலமாக, அதாவது அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அந்த ஏஎஃப்சி சென்டர் கம்ப்ளீட்டாக எல்லாம் COVID-19 பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஏஎஃப்சி சென்டர் பட்டியலை வந்து நீங்கள் இணையதளத்தில் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த ஏஎஃப்சி சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில் எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, SCST பிரிவினருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ, ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது 2 ரூபா மட்டும். SCST பிரிவினரை தவிர்த்து மற்ற பிரிவினருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 48 ரூபாயும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2 ரூபாயும் மொத்தம் 50 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் கட்டலாம், இல்லை ஏஎஃப்சி சென்டர் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கட்டிக்கலாம். ஆன்லைன் மூலமாக பணம் கட்ட முடியாதவங்க பேங்கில் டிடி எடுத்து ஏஎஃப்சி சென்டர் மூலியமாக செலுத்தலாம். அந்த டிடியானது வந்து த டைரக்டர் ஆஃப் த காலேஜ் எஜுகேஷன் சென்னை 6 என்ற பெயரில் வந்து 26/7/2021 அன்று இல்லை அதுக்கு பின்பு எடுக்கப்பட்ட டிடியாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் 143 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட லிஸ்ட் இது. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கல்லூரி, அந்த கல்லூரியில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ முழுவதும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.